ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்லேயே மட்டன் தம் பிரியாணி எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம். மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, மட்டன் 1/2 kg, அப்புறம் அதில் வந்து பட்டை, சீரகம், ஏலக்காய், கிராம்பு, பச்சை மிளகாய், புதினா, மல்லித்தலை, பெரிய வெங்காயம் ஒரு மூணு, தக்காளி, இஞ்சி, வெள்ளைப்பூண்டு, 1 கப் தயிர். நம்ம சீரக சம்பா அன்றைக்கி செய்ய போகிறோம். சீரக சம்பா பிரியாணி செஞ்சால் நல்லா வாசமாக சூப்பராக வரும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மட்டனை வந்து வேக வைக்கிறதுக்காக முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி மஞ்சள் உப்பு பெரிய சீரகம் சேர்த்து ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். அப்புறம் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பாத்திரத்தை வச்சு அதில் வந்து ஒரு 100 ml ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து 5 பேருக்கு வந்து பிரியாணி செய்ய போகிறோம். 100 ml ஆயில் சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து நம்ம அரிசி ஊற வச்சுக்கணும். ஒரு 20 minutes ஊற வச்சுக்கணும். இது பாத்திரத்தில் வந்து சீரகம், பட்டை லவங்கெல்லாம் வறுத்துட்டு அது கூட 4 பச்சை மிளகாயும் சேர்த்து வறுத்துருங்க. வெட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். அது கூட அரிசி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சேருங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். அதோட வெட்டி வச்ச 3 தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ அதோட நம்ம எடுத்து வச்சிருந்த புதினா அண்டு மல்லி இலை அதையும் சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அந்த 1 கப் தயிரையும் சேர்த்துடலாம். ரொம்ப கலரானா ஓரளவுக்கு கிளறி ஊற்றலாம். இப்போ இதோட நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா, 1 3 ஸ்பூன் பிரியாணி மசாலாவும், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூளும், 2 ஸ்பூன் உப்பு இதையும் சேர்த்து இதோட மட்டனையும் சேர்த்து நல்லா கிளறி அளவு தண்ணி, நான் வந்து 4 உலக்கு சீரக சம்பா அரிசிக்கு 8 உலக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விட போகிறேன். உப்பு நல்லா டேஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சுள்ளுனு இருந்தால் தான் பிரியாணி வேகும்போது உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ கொதிக்க விட்டுருக்கேன். கொதிச்சிட்டான்னு பார்க்கலாம். இப்போ வாசத்துக்காக இதில் வந்து 1 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஊற வச்சது அரிசியை இதோடு ஆட் பண்ணணும். நல்லா ஊறிட்டு 20 நிமிஷம் ஊறியிருக்கு. ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. சீரக சம்பா அரிசி உடனே வந்துடும். ஒரு 4 to 5 minutes தான். அதோட தம் போட்டுடணும் மேலே. மட்டன் ஆல்ரெடி வந்திருக்கு. இதுலேயும் இன்னும் வேகும். தம் போடும்போது இன்னும் வேகும். நல்லா வந்து வந்துடும் மட்டன். இப்போ தம் போட்டாச்சு. தம் போட்டதுலேருந்து 1/2 hour திறக்கக்கூடாது. 1/2 hour கழித்து தான் திறந்து பார்க்கணும். நல்லா கம்ம கம்மன் வாசமாக வீட்டிலேயே மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா வந்துருந்துச்சு எங்கள் வீட்லேயும். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ், குயின் மைசா சென்னை பண்ண யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.